வேற ஒருத்தர் உங்க வாட்ஸ்அப்ப நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க இதே நேரத்துல உங்களுக்கே தெரியாம அதே வாட்ஸ்அப்ல இருந்து வேற ஒருத்தர் மத்தவங்களுக்கு ஆபாச படம் வீடியோல அனுப்பிச்சா எப்படி இருக்கும்? உண்மைதாங்க, புதுசா வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி ஒரு மோசடி நடந்துட்டு இருக்கு. எங்களுக்குமே நடந்துச்சு. அது என்ன, அதுக்கு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அது எப்படி ஒரே வாட்ஸ்அப் ஒரே நேரத்துல ரெண்டு பேர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து குறைஞ்சது ரெண்டு சிம் கார்டுல இருந்து நாலு சிம் கார்டு வரைக்கும் வச்சிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஆஃபர்னு சொல்லி சிம் கார்டு வாங்கிருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த ஆஃபர் முடியும் சிம் கார்டு யூஸ் பண்ணாம ஓரமா வச்சிருப்பாங்க. இல்ல மெயின் யூஸ்க்காவே சிம் கார்டு வாங்கினாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் அப்புறம் அது யூஸ் பண்ணாமே ஒரு ஓரமா வச்சிருப்பாங்க. இதைத்தான் இன்ஆக்டிவ் சிம் கார்டுன்னு சொல்லுவாங்க. இன்ஆக்டிவ் இந்த இடத்துல எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சிம் கார்டில் நெட்வொர்க் போட்டுக்க மாட்டாங்க, ரீசார்ஜ் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க, அதுல வந்து இன்கமிங் கால் அவுட் கோயிங் கால் சொல்லி எதுவுமே வந்திருக்காது. இப்படி ஒரு சிம் கார்டில் 90 நாளைக்கு எந்த ஒரு ஆக்டிவ் இல்லை அப்படின்னா அது வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு போயிடும். அதுக்கப்புறம் சிம் கார்டில் ஒரு 20 பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பிடிச்சிட்டு ஒரு 30 டைம் தருவாங்க, அதுக்குள்ள நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரீஆக்டிவ் ஆயிரும். இல்லை சிம் கார்டில் ஜீரோ பேலன்ஸ் தான் இருக்கு, 20 ரூபா இல்லை அப்படின்னா 15 கிரேஸ் பீரியட் தருவாங்க, அதுக்குள்ள நம்ம ரீசார்ஜ் பண்ணி சிம் கார்டு வந்து ரீஆக்டிவேட் பண்ணிடும். அப்படி பண்ணாம விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சிம் கார்டு வந்து டீஆக்டிவேட் ஆயிரும், அந்த சிம் கார்டு வந்து ரீசைக்கிள் போயிடும். அப்படின்னா என்னன்னா அந்த சிம் கார்டை வேற ஒருத்தருக்கு விற்கிறதுக்கு மார்க்கெட்டில் கொண்டு வந்துருவாங்க. ஸோ இப்படித்தான் ஒரு சிம் கார்டு வந்து நம்ம கைக்கு வருது. சிலர் யூஸ் பண்ணாத சிம் கார்டை வந்து ஓரமாக வச்சிருவாங்க, இல்லாட்டி தூக்கி போடுவாங்க. ஆனால் அப்படி தூக்கி போகிறதுக்கு முன்னாடி கஸ்டமர் கேருக்கு ஃபோன் போட்டு அந்த சிம் கார்டை வந்து தயவு செய்து பிளாக் பண்ணிடணும். அப்படி பிளாக் பண்ணாமல் நம்ம சிம் கார்டு வந்து யூஸ் பண்ணாத சிம் கார்டு தூக்கி போகிறோம் அப்படின்னா அது இன்னொருத்தவங்க கை கிடச்சி அது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த யூஸ் பண்ணாத சிம் கார்டு தூக்கி போகிற சிம் கார்டை பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பேன் கார்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டுன்னு சொல்லி எல்லாத்திலையும் கொடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த சிம் கார்டு வந்து இன்னொருத்தருக்கு வந்து அலெக்ட் ஆயிரும். இப்போ இதுக்கு வர ஓடிபி எல்லாமே அவங்களுக்கு போகும். அப்படித்தான் எங்கள் டீம்லேயே நம்ம எடிட்டர் ஆரம்பி இப்போ கேமரா பண்ணிட்டு இருக்காரு, அவங்க வீட்டில் அதான் நடந்துச்சு. ஓடிபி வந்து இன்னொருத்தருக்கு போயிடுச்சு, யூஸ் பண்ணாத சிம் கார்டு இன்னொருத்தருக்கு அலெக்ட் ஆகி இதுக்கு இதில் வர ஓடிபி எல்லாமே அவங்களுக்கு போச்சு. ஆனால் எந்த ஒரு பண மோசடி நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு மாதம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி 5,300 செலவு பண்ணி எல்லாத்துலேயும் புது நம்பர் மாற்றிட்டாங்க. ஆனால் அவங்க கஸ்டமர் கேருக்கு ஃபோன் போட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, அப்படிலாம் ஓடிபி அவங்களுக்கு போகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த புது நம்பர் ஒருத்தர் வாங்கினார்ல, அதே நம்பர் ஒருத்தர் வாங்கினார்ல, அவருக்கு ஃபோன் போட்டு கேட்டப்போ ஆமாம் எங்களுக்கு ஓடிபி வந்திருக்குன்னு சொல்லி டக்குன்னு கட் பண்ணி வச்சிட்டாராம். ஆனால் பண மோசடி எது நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க அவசரமாக எல்லாத்துலேயுமே புது நம்பர் மாற்றிட்டாங்க. ஸோ இதான் நடந்துச்சு. இப்போ ஓடிபி பண மோசடி இதெல்லாம் ஓகே, வாட்ஸ்அப் எப்படி ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு, கடந்த 3-4 மாசமாக யூஸ் பண்ணவே இல்லை, அதில் வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணிருந்தாரு, கடந்த 1 மாதம் அதுவுமே யூஸ் பண்ணல. இப்போ அந்த நம்பர் வந்து இன்னொருத்தருக்கு அலெக்ட் ஆயிருச்சு அவர் வந்து அவர் ப்ரூஃபை கொடுத்து வாங்கியிருக்காரு. இப்போ என் ஃப்ரெண்டு காண்டாக்டில் ஒரு நிறைய காண்டாக்ட் வச்சிருப்பார்ல, அவங்க எல்லாருமே இன்னும் இந்த நம்பர் இவர் ஃப்ரெண்டு தான் யூஸ் பண்ணுறாரு அப்படி சொல்லி அவருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக வாங்கியிருப்பார்ல அந்த நம்பரை, அவருக்கு அந்த மெசேஜ் போயிருந்திருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து ஹிந்திக்காரர் போல் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மெசேஜ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பான் வீடியோஸ் பான் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இதனால் அதில் வந்து லேடிஸ் காண்டாக்டர் வந்திருக்கு அனுப்பிச்சதுல. உடனே அவங்க எல்லாமே கோவப்பட்டு எங்கள் ஃப்ரெண்டு வந்து நீங்கள் தான் அனுப்பிச்சிருக்கீங்க, இல்லை உங்கள் பசங்க தான் அனுப்பிச்சிருக்காங்க, இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறேன் தெரியாமல், இல்லைங்க அதை நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை, இப்போ நாங்கள் அது வந்து வேறு யாராவது பண்ணியிருப்பாங்க மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. வேறு வழி இல்லாமல் கஸ்டமர் கேரில் போய் ஷோரூமில் போய் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, போன மாதமே இந்த நம்பர் வந்து இன்னொருத்தருக்கு அலெக்ட் ஆயிடுச்சு, அவர் வாங்கிட்டாரு, அவர் பேர் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, ஹிந்திக்காரர் அவர். அந்த ஷோரூம்லேயே அவரோட அட்ரஸும் கேட்டாங்க, ரூல்ஸ் படி அட்ரஸ்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணுறேன் தெரியாமல் சைபர் கிரைம் சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் கேட்டோம், நம்ம மெய்ப்பொருள் நிகழ்ச்சியிலே அவர் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இல்லை அதான் உங்கள் பேரில் இல்லை இல்லை அது டீஆக்டிவேட் ஆச்சு, இன்னொருத்தர் அவர் ப்ரூஃப்ல வாங்கிட்டார்ல, அப்படி அவர் ஏதாவது மெசேஜ் பண்ணார் அப்படின்னா அவங்க போய் போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். ஏன்னா அந்த சிம் வந்து அவர் ப்ரூஃப்ல தான் இருக்குது, அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எதுக்கும் நீங்கள் உங்கள் காண்டாக்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு மெசேஜ் பண்ணி, இப்போ இந்த சிம் கார்டு வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணவே இல்லை, உங்களுக்கு ஏதாவது வேறு நம் இந்த நம்பர்லேருந்து யாராவது மெசேஜ் பண்ணாங்க இல்லை வேறு ஏதாவது பான் வீடியோஸ் அனுப்புறாங்கன்னா நீங்கள் உடனே பிளாக் பண்ணிருங்க, அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது, இல்லை போலீஸில் போய் கூட கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி இன்டிமேட் மட்டும் பண்ணிருங்க, அப்புறம் யார் உங்கள்கிட்ட வந்து சண்டை போட முடியாது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு. எங்களுக்கே நம்ம நாட்டு சேனலுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, விசிட்டிங் கார்டில் போகிறதுக்கு ஒரு நம்பர் வந்து நான் வாங்கியிருந்தோம். அந்த நம்பர் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த நம்பர் வேறு யாரோ யூஸ் பண்ணியிருப்பாங்க போல, யூஸ் பண்ணால் அவர் யூஸ் பண்ணாமல் விட்டதுனால டீஆக்டிவேட் ஆகி அந்த நம்பர் இப்போ நம்ம கலெக்ட் ஆகிடுச்சு, நம்ம வாங்கிட்டோம். இப்போ அந்த இந்த நம்பருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டு அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க போல. நம்ம இந்த சிம் வாங்கி பட்டன் செல்லில் தான் போடுறப்ப வாட்ஸ்அப் யூஸ் பண்ணல, ஆனால் அந்த யூஸ் பண்ணாத ஒருத்தர் இருந்திருப்பார்ல, அவர் வந்து வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணியிருந்திருக்கார் போல. அவருக்கு எல்லாத்துக்குமே எல்லா டவுட்டுமே அவருக்கு போயிருக்கு. இப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம வீடியோஸில் கமெண்ட்லேயே அந்த வாட்ஸ்அப் சார்ட்ஸ்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருந்தார், என்ன இது நம்ம நம்பர் மாதிரியே இருக்குது, ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணவில்லை, வாட்ஸ்அப் இந்த நம்பருக்கு யூஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்லி அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இருந்தே கால் பண்ணோம். கால் பண்ணி பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் நாட்டு நடத்த நல்லா ஃபாலோ பண்ணுறேன், நல்லா பண்ணுறீங்க, நானும் சப்ஸ்கிரைபர் தான் அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க இப்போ இந்த நம்பரை வந்து நாங்கள் வாங்கிட்டோம், நீங்கள் யூஸ் பண்ணனால எங்களுக்கு கலெக்ட் ஆயிருச்சு, இப்போ நாங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணல, பட்டன் செல்லாம் போட்டுருக்கோம், நாங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம், நீங்கள் வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணாதீங்க, டீஆக்டிவேட் பண்ணிருங்க, இப்போ நீங்கள் ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பாகும், அதனால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வந்து டீஆக்டிவேட் பண்ணாதீங்க, நீங்கள் வேறு வாட்ஸ்அப் வச்சிருப்பீங்களா அது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அவர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறனால அதை வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டார். ஸோ வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பரை சிம் கார்டை வந்து நம்ம யூஸ் பண்ணாமே இருக்கிறதுனால அது எப்படி சர்க்குலேட் ஆகி நமக்கே எப்படி அது வந்து ஆப்பாக வந்து முடியுது அப்படிங்கிறது இப்போ தான் புரியுது. ஸோ இது வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு சிம் கார்டு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை தான் எல்லாத்துக்குமே கொடுத்து அந்த நம்பரை தான் எல்லாத்துலேயுமே கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து அதில் கொஞ்சமாவது அப்பப்போ ரீசார்ஜ் பண்ணி எப்பவுமே ஆக்டிவில் வச்சுக்கோங்க. இல்லை நான் அதை ரஃப்யூஸ் சுத்தாக வச்சிருக்கேன் எதுலையுமே கொடுக்கல அப்படின்னா அது யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா தயவுசெய்து அது கஸ்டமர் கேருக்கு ஃபோன் போட்டு பிளாக் பண்ணிருங்க, டீஆக்டிவேட் பண்ணிருங்க. அதே மாதிரி சிம் கார்டு வாங்க போறீங்க, புதுசாக சிம் கார்டு வாங்க போறீங்க அப்படின்னா சிம் கார்டு விற்க வரவர்கிட்ட இது வந்து ஃப்ரெஷ் சிம் கார்டா இல்லை வந்து ஏற்கனவே ரீசைக்கிள் போயிட்டு எனக்கு ரீஎலக்ட் ஆயிருக்கா, அதாவது இதுக்கு மாதிரி வேறு யாராவது யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறத கேட்டு செக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அவர் இப்போ வாட்ஸ்அப் மட்டும் கூட யூஸ் பண்ணலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதனால சிம் கார்டு வாங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்குறது நமக்கு ரொம்பவே நல்லது. சரி வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஓடிபி பண மோசடி எல்லாம் ஓகே, இப்போ நம்ம பேர் நிறைய சிம் கார்டு வாங்கி வச்சிருப்போம் ஆனால் நமக்கே மறந்துருப்போம். அப்போ நம்ம பேரில் நமக்கே தெரியாமல் எத்தனை சிம் கார்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இப்போ சிம் கார்டு தொலைஞ்சாலோ இல்லை ஃபோன் தொலைஞ்சாலோ அது உடனே நம்ம பிளாக் பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். அது எப்படி